கைஸ் இன்னைக்கு நம்ம தேங்காய் போலி செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் தேங்காய் துருவல் 2 கப் பொடிச்ச வெல்லம் சுக்கு ஏலக்காய் தூள் அப்புறம் 2 கப் மைதா மைதா மாவு 2 கப் எடுத்துக்கிட்டு அதுல தேவையான அளவு உப்பு எண்ணெய் அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சுக்கோங்க மாவு பிசைஞ்ச பிறகு இத 30 டு 40 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சா தான் போலி செய்ய சாஃப்ட்டா இருக்கும் அம்மா எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல ஒரு கடாயில எண்ணெய் அரை நெய் ஒரு டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கை விடாம கிளறிக்கோங்க அப்பதான் தேங்காய் துருவல் அடிபிடிக்காம நல்லா இருக்கும் फाइव मिनट्स लो फ्लेम वरते पिरेगु तेंगाय तुरुवल नल्ला कलर चेंज आयिच्चु इप्पो नम्म एडुत्तु वच्चिरुक्क रेंडु कप वेल्लत्तै इदिल कोंजम कोंजमा सेर्त्तुट्टु नल्ला मिक्स पण्णिक्कलाम இப்போ இதல வாசனைக்காக சுக்கு ஏலக்காய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் mix பண்ணிக்கலாம் 5 minutes low flame லே வச்சி தேங்காய் வெல்லம் சுக்கு ஏலக்காய் தூள் நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த பதத்துக்கு வந்த பிறகு gas off பண்ணிக்கலாம் இத ஆற வச்ச பிறகு சின்ன சின்ன உருண்டைகளா புடிச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மைதா மாவையும் கோகனட் ஸ்டஃப்பிங்கையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச போலிய pan ல ஹீட் பண்ணிக்கலாம் இதுல 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அப்பதான் இன்னும் வாசனையா இருக்கும் मीडियम फ्लेम ले வச்சிட்டு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க போலி நல்லா பொன்னிறம் ஆன பிறகு தவால இருந்து எடுத்துறலாம் டேஸ்டியான தேங்காய் போலி சர்வ் பண்ண ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க थैंक्स फॉर वाचिंग இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க